ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு வீட்லயே ஹைதராபாத் தம் பிரியாணி, அதுவும் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஏன் இந்த பிரியாணி இவ்வளோ ஸ்பெஷலா இருக்குன்னா, இதுல நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். அதுக்கு போல நிறைய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து செம்மையா செய்யலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் இஞ்சி பூண்டு வந்து கரெக்டா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். 1 கிலோ கறிக்கு 200 கிராம் தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த பிரியாணியில் தக்காளி சேர்க்க போடல, புளிப்புக்காக தயிரும் லெமன் தான் சேர்க்கணும். ஒரு பெரிய லெமனில் பாதி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா முழு பழமே சேர்த்துக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கறி ஊறுற கேப்ல நம்ம முந்திரி, திராட்சை, வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் கலராக வறுத்தி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கோல்டன் கலராக வறுத்தி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வறுத்தாச்சு, இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்க கேப்லேயே நான் பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா இதில் தான் பிரியாணி அரிசி வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 70% வந்து வேக வைக்கணும். இந்த தண்ணியில் 5 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசி வேக வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஹைதராபாத் பிரியாணி இவ்வளோ டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு இந்த புதினா கொத்தமல்லி தான் காரணம். புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பக்கத்துலேயே பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் 200 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகிட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 பச்சை மிளகாவை 2 வகுந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் 2 நிமிஷம் போல நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு நம்ம மசாலா சேர்த்து கறி ஊற வச்சிருக்கோம் பாருங்க, அதே இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கறியை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு, அதோட சிக்கன்லையும் தண்ணி இருக்கும், அதுலேயும் இது நல்லா வெந்து வந்துடும். 200 ml கம்மியாக எண்ணெய் வந்து சேர்த்துருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு வேக வச்சிடுங்க. பக்கத்துலேயே புதினா கொத்தமல்லி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம அரிசியை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த அரிசி வந்து ஒரு 70% வெந்தால் போதும். கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கையிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அடி பிடிச்சிருக்க எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம், ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து அரிசியை குழைய வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு அரிசி ஒரு 50% நல்லா வெந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நமக்கு பிரியாணி அரிசி ரெடி ஆகிட்டு இதை தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கறியும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இது மேலே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் கலராக வறுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் இன்னொரு லேயர் நம்ம வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வறுத்து வச்ச வெங்காயம் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலர் பவுடர் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே அடுப்பு எரிச்சு விடக்கூடாது. ஸோ கீழே இருக்கிற நெருப்பை எடுத்து நல்லா மூடிக்கு மேலே வச்சுக்கலாம். நான் வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்படியே ஒரு 25 நிமிஷம் இருந்துச்சுன்னா சூப்பரான ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். 25 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க. அடியில் எந்த தண்ணியோ எண்ணெயோ இல்லை, கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, இது சாப்பிடலையும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கன்ஃபார்ம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு பிளேட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைடிஷாக ஆனியன் பச்சடி அண்ட் எங்களோட ஃபேவரட் எக் கிரேவி. இந்த ரெசிபியை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.